உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம ஹெல்த் அண்ட் வெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் வீடியோக்கு கீழே Hey there. ரெட் கலர் பட்டனை Subscribe to my channel. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. And also press this bell icon. பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்படினா நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வந்து கொண்டிருக்கும். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே Chanska health is wealth. Vital is vital. You gotta take care of yourself. Health is wealth. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிபி சுகர் வரக்கூடாதா? அப்போது காலையில் நான் சொல்கிற இந்த இலையை வாயில் போட்டு மெல்லுங்க. வாங்க அது என்ன இலைகள்னு இன்னைக்கு நம்ம அதை வீடியோ உலகெங்கிலும் மில்லியன் கணக்கான மக்கள் அவஸ்தைப்படும் உடல்நல பிரச்சனைகள் என்றால் அது உயர் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய்தான். தற்போது இந்த இரண்டு பிரச்சனைகளும் இல்லாதவர்களை காண முடியாது. அந்த அளவில் தற்போதைய வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கம் நமக்கு இவ்விரண்டையும் பரிசாக வழங்கியுள்ளது. இந்த இரண்டு பிரச்சனைகளையும் கொண்டவர்கள் அவற்றை கட்டுப்பாட்டுடன் நிர்வகிக்க வேண்டியது மிகவும் முக்கியம். இல்லாவிட்டால் அது உயிருக்கே ஆபத்தை உண்டாக்கும். பல ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துவிடும். பெரும்பாலும் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய்க்கு தினந்தோறும் மருந்து மாத்திரைகளை தவறாமல் எடுக்க வேண்டும். இதனால் இவற்றை கட்டுப்படுத்தி நீண்ட நாட்கள் வாழ முடியும். அதே சமயம் இந்த பிரச்சனைகளுக்கு சிறப்பான தீர்வை அளிக்கும் ஒரு சில இயற்கை வைத்தியங்களும் உள்ளன. அதில் மிகவும் எளிமையான ஒரு வழிதான் மருத்துவ குணங்கள் நிறைந்த சில பச்சை இலைகளை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் சாப்பிடுவது. இந்த இலைகளை ஒருவர் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் கட்டுப்படுத்த முடியாத சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்த பிரச்சனையை கட்டுப்படுத்தலாம் என்று கூறலாம். இப்போது அந்த மூன்று இலைகள், ஒன்று துளசி இலைகள். மூலிகைகளின் ராணி என்று அழைக்கப்படும் துளசி ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டது. இதனால் இது உடலை பல்வேறு நோய்களில் இது பாதுகாக்கக்கூடியது. பல்வேறு ஆய்வுகளில் துளசி இலைகளை வெறும் வயிற்றில் சாப்பிடுவது சர்க்கரை நோயாளிகளில் இரத்த சர்க்கரை அளவை குறைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. அதோடு துளசி இலைகள் லிப்பிட் உள்ளடக்கத்தை குறைப்பதன் மூலமும் ஸ்கிமியா பக்கவாதம் மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தை குறைப்பதன் மூலமும் இதய நோயை தடுப்பதாகவும் கூறப்படுகிறது. நினைவில் கொள்ள வேண்டியவை, துளசியில் மெர்க்குரி மற்றும் இரும்பு சத்து அதிக அளவில் உள்ளது. இந்த இலைகளை வாயில் போட்டு மெல்லும்போது இந்த இரண்டும் வெளியிடப்படுகிறது. இந்த கனிம சத்துக்கள் பற்களில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை மற்றும் நிற மாற்றத்தையும் உண்டாக்கக்கூடியவை. மேலும் துளசி இலைகளில் இயற்கையாகவே
அசிட்டிக் பண்புகளை கொண்டது. எனவே அளவுக்கு அதிகமாக துளசி இலைகளை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டால் அது பற்களின் எனாமலில் பாதிப்பை உண்டாக்கும். ஆகவே துளசி இலைகளை சாப்பிட நினைத்தால் நீருடன் சேர்த்து அரைத்து சாப்பிடுங்கள். இரண்டு, கருவேப்பிலை. அனைத்து சமையலிலும் பயன்படுத்தப்படும் ஒரு பொதுவான பொருள்தான் கறிவேப்பிலை. இந்த கறிவேப்பிலை உணவிற்கு நல்ல மனத்தை தருவதோடு மட்டுமின்றி ஆரோக்கியத்திற்கு நன்மை அளிக்கும் பல்வேறு மருத்துவ குணங்களையும் தன்னுள் கொண்டுள்ளது. பொதுவாக நாம் உண்ணும் உணவில் கறிவேப்பிலை இருந்தால் அதை தூக்கி எரிந்து விடுவோம். அப்படி குப்பையாக கருதும் கறிவேப்பிலை சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது என்பது தெரியுமா? ஒருவர் தினமும் காலையில் 4 முதல் 5 கருவேப்பிலையை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டால் அது இன்சுலின் உற்பத்தி செய்யும் செயல்களை தூண்ட உதவுமாம். இந்த செல்கள்தான் இந்த சர்க்கரை அளவை சீரான அளவில் வைத்துக்கொள்ள உதவுகிறது. 3, வேப்பிலை. வேப்பிலை பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். ஆனால் தினமும் வேப்பிலையை சாப்பிட்டு வந்தால் இரத்த சர்க்கரை அளவு குறையும் என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளன. எனவே நீங்கள் சர்க்கரை நோயாளியாக இருந்து தினமும் வேப்பிலையை சாப்பிட்டு வந்தால் அவ்வப்போது உங்கள் இரத்த சர்க்கரை அளவை சோதித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் அளவுக்கு அதிகமாக வேப்பிலை சாப்பிட்டால் அது சில சமயங்களில் இரத்த சர்க்கரை அளவை சற்றென்று மிக குறைவாக குறைத்துவிடும். இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வரும் சர்க்கரை நோய்க்கான மருந்து மாத்திரையை குறைக்க வேண்டியது மிகவும் அவசியம். இரத்த அழுத்தத்தை குறைக்கும் வேப்பிலையில் உள்ள ஆன்டிஹிஸ்டமைன் விளைவுகள் இந்த நாளங்களை நீர்த்து போக செய்யும். இதனால் இந்த இலைகள் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும். மேலும் 1 மாதம் தொடர்ந்து வேப்பிலையை சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பின் அளவும் குறையும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஹெல்த் அண்ட் வெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஹெல்த் அண்ட் வெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்று வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Maybach.